சென்னை அமைந்தக்கரை பகுதியில் மழை வெள்ளத்தால் குடிசை வீடுகளை இடிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் கோகுல இந்திரா நிவாரண உதவிகளை வழங்கியிருக்கிறார். பின்னர் அவர் அரசு மேற்கொண்டு வருகின்ற நிவாரண பணிகள் குறித்து எமது செய்தியாளர் ராஜாவுக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அதனை இப்போது பார்ப்போம். சென்னையில் உள்ள அமைந்தக்கரை பகுதியில் பொதுமக்கள் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்பொழுது அவர்களுக்கான அந்த வீடுகள் குடிசை இடிந்ததற்கான நிவாரண உதவிகளை கைத்தறித்துறை அமைச்சர் கோகுலேந்திரா தற்போது வழங்கி வருகிறார். அவரிடம் இந்த மீட்பு தற்போது நேற்று மேலும் மழை அதிக அளவில் சென்னையில் பெய்துள்ளது. இதற்கான நிவாரண பணிகள் குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் நாம் கேட்போம். மேடம் வணக்கம். வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆணைப்படி வழிகாட்டுதல் படி இன்றைக்கு இப்பொழுது சிலருக்கு வீடுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. நேற்றைக்கு முந்தைய தினம் இரவு அமைந்தகரை பகுதியைச் சேர்ந்த கக்கன் நகர் பகுதிக்கு அங்கே நேரடியாக மக்களை பார்க்க செல்லும் பொழுது கூவம் ஆற்று பகுதிகளிலே குடியிருந்த அந்த மக்கள் வீடுகள் தங்கள் வீடுகள் பாதித்து இருப்பதாக சொன்னார்கள். உடனடியாக நான் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் தெரிவித்த உடனேயே அடுத்த நேற்றைய தினமே அங்கே உரிய அதிகாரிகளை அனுப்பி தாசில்தார் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு அவர்களுக்கான பாதிப்புகளை குறிப்பிடுத்து உடனடியாக நேற்றைக்கு மாலையே இந்த நிவாரணமெல்லாம் வழங்குவதற்கு தயாராக இருந்தது. அதிக மழை நேற்று மாலை பெய்த காரணத்தினால் மக்களை இந்த இடத்திற்கு கொண்டு வர முடியவில்லை. ஆகவே இப்பொழுது நாங்கள் அனைவருக்கும் அவர்கள் வீடுகள் பாதித்த அவர்களுக்கு சிலருக்கு பகுதி பாதிப்பு இருந்தவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு 4,100 ரூபாய் வேஷ்டி சேலை 10 கிலோ அரிசி வழங்கியுள்ளோம். முழுமையாக பாதித்தவர்களுக்கு 5,000 ரூபாய் சேலை வேஷ்டி அரிசி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நடைபெறுகின்றது. இதை பார்த்தீர்களேயானால் ஒருவருக்கு ஒரு பாதிப்பு என்றால் கொட்டும் மழையாக இருந்தாலும் அதிகாரிகள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல் என்பதே உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் விருப்பமும் அதுதான். ஆகவே எந்த கொட்டும் மழையாக இருந்தாலும் நேரடியாக சென்று பார்வையிட்டு கணக்கெடுத்து அவர்களுக்குள்ள நிவாரணம் வழங்கப்பட்டு வருகின்றது.